ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மார்னிங் வந்து நிஃப்டியை பற்றி ஒரு வியூ அப்டேட் பண்ணியிருந்தேன் அந்த என்ட்ரி எப்படி எடுத்தேன் அது டார்கெட் எப்படி போச்சு என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதுக்கு வந்து எப்படி ஆப்ஷன்ஸோட ஒரு ப்ராப்பர் ஹெஜ்ஜோட எடுத்துருக்கலாம் அப்படிங்கிற இதுவும் இந்த வீடியோவில் காட்டுறேன் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் காம்பினேஷன் வித் ப்ராப்பர் ஹெஜ் ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் எப்படி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் காட்டுறேன் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நிஃப்டியை எப்படி நான் செல் ப்ரெடிக்ட் பண்ணேன்னா இது ஒரு நல்ல ஒரு இம்பல்சிவ் மூவ் இங்கேருந்து ஒரு நல்ல கரெக்ஷன் ஒரு இம்பல்சிவ்மும் ஒரு கரெக்ஷன் இங்கேருந்து ட்ராப் ஆகணும் இதுதான் என்னோடய வியூ இங்கிருந்து ஏன் ட்ராப் ஆகணுன்னா இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் கீ ஸ்ட்ரக்சர் ஜோன் ஒரு பர்ஃபெக்ட் கீ ஸ்ட்ரக்சர் இருந்து ட்ராப் ஆகணும் அப்படிங்கிறத என்னோடய ப்ரடிக்ஷன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த ரெஸ்டன் ஜோனை தாண்டாமல் இங்கே ஆகி உங்களுக்கு டூ ஃபிஃப்டி பாயிண்ட் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு இப்போ இதை எப்படி என்ட்ரியாக எடுத்திருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த கே இந்த ஒரு கேண்டிலோட ஹையை இன்னும் தேண்டில் எந்த கேண்டிலும் எல்லாம் அதுக்கு கீழே தான் இருக்குது அப்போ இந்த கேண்டிலோட ஹையை வந்து நம்ம ஸ்டாப்லாஸாக வச்சுக்கணும் அப்போது இந்த கேண்டிலோட ஹையை வந்து நம்ம ஸ்டாப்லாஸாக வச்சுட்டு இது பொஷ்னல் வியூ இன்ட்ராடே கிடையாது பொஷ்னலாக இவ்வளோ தூரம் டார்கெட் ஒன் இஸ் டூ சிக்ஸ் ரேஷியோ வருது இப்படி ஃபிக்ஸ் பண்ணும் போது என்னென்னா உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் கம்மி டார்கெட் அதிகம் இது பொஷ்னல் வியூவில் தான் பண்ண முடியும் அப்போ இண்டெக்ஸில் இது பொஷ்னல் வியூவெலாம் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்னு ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் பண்ணணும் அதுக்கு ஹெஜ்ஜிங் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் இது ஹெஜ்ஜிங்கோடு பண்ணியிருந்தால் சேஃபாக எப்படி பண்ணியிருக்கலாம் எப்படி ப்ராஃபிட் எடுத்துருக்கலாம் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன் இப்போது செவன்டீன் செவன் ஹண்ட்ரட் புட்டை நீங்கள் பை பண்ணியிருந்துருக்கலாம் பை பண்ணிவிட்டு இது நேக்கட்டாக இப்படி பை பண்ணால் உங்களுக்கு ஃபுல் ரிஸ்க் இருக்குது அப்போ இந்த ரிஸ்க்கை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா கீழே ஒரு முந்நூறு பாயிண்ட்டு தள்ளி செல் பண்ணும் இப்போ பாருங்கள் பை பண்ணும்போது உங்கள் மார்ஜின் என்ன என்ன அமௌண்ட்டோ அதுதான் பதினேழாயிரத்தி தொள்ளாயிரம் இப்போ இது செல் பண்ணும்போது இது வந்து ஹெஜ்ஜு அப்படிங்கும் போது இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு பை செகண்ட் செல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மார்ஜின் பதினேழாயிரம் தான் உங்களுக்கு ஜீரோ தாலேயே போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு பை நெக்ஸ்ட் செல் பை அடுத்தது செல் பண்ணும் இப்போ செல் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ரிகர்டு மார்ஜின் முப்பத்தி ஆறாயிரத்துக்கிட்ட இருக்கணும் ஃபைனல் மார்ஜின் நு இருபத்தி ஆறாயிரம் கிட்ட அப்போ உங்களுக்கு இருபத்தி ஆறாயிரம் இருந்தால் இந்த எக்ஸிக்யூட் பண்ணலாம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்ட் என்ன ஏழாயிரம் ஒன் இஸ் டூ ஒன் இப்படியும் பண்ணலாம் இல்லை இதில் வந்து இன்னும் இதை வந்து கம்மி பண்ணிக்கலாம் பதினேழாயிரத்தி ஐநூறு புட்டு இது பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ரிஸ்க்கு வந்து கம்மியாகும் ப்ராஃபிட் ரேஷியோவும் கம்மியாகும் பட் ஆனால் ப்ராஃபிட் ரேஷியோ ஸ்டாண்டர்டாக கிடைக்கும் உங்களோட அமௌண்ட்டுக்கு ஒரு இருபத்தஞ்சாயிரம் அப்படின்னா அதுக்கான ப்ராப்பரான ஒரு இது கிடைக்கும் இப்போ இது ப்ரீமியம் வேரி ஆகுது அதனால் ப்ராப்பரான ரிஸ்குவ ரேஷியோ காட்டலை இது இப்படி பண்ணியிருந்திங்கன்னா இதுக்கு பேர் புட் ஸ்ப்ரெட் புட்டை பை பண்ணிவிட்டு அதுக்கு கீழே இருக்க ஒரு புட்டை செல் பண்ணும்போது இது வந்து புட் ஸ்ப்ரெட் இதே மாற்றி மாற்றி வேறு மாதிரி பண்ணலாம் ஃப்யூச்சர்ஸோட பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கீழே இறங்குங்கிற வியூ அப்போது ஃப்யூச்சரை நீங்கள் செல் பண்ணிவிட்டு ஃப்யூச்சருக்கு ஹெஜ்ஜிங் என்ன அப்படின்னா அதோட மார்க்கெட் மேலே இருக்கும்போது செவன்டீன் சிக்ஸ் ஹண்ட்ரட் இருக்கும்போது செல் பண்ணியிருப்பீங்க அப்போது ஃப்யூச்சர்ஸ் அப்படிங்கும்போது செவன்டீன் சிக்ஸ் ஹண்ட்ரடோட காலை பை இப்போது உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் லாஸ் வந்து டிஃபைன் டிஃபைன் பண்ணிட்டீங்க பதினாலாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா தான் லாஸுங்கிறது டிஃபைன் பண்ணிட்டீங்க உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து இப்போது இந்த இடத்துல பண்ணும் போது வந்து இப்போ ஃப்யூச்சர்ஸ் இங்கே தான் கரண்டில் இருக்கும் போது பண்ணுறிங்க அப்படின்னா உங்கள் கால் வந்து இதுவாக இருக்கணும் செவன்டீன் ஃபைவ் ஹண்ட்ரட் இப்போ இன்றைக்கி இப்போ தான் பொஷன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா செவன்டீன் ஃபைவ் ஹண்ட்ரட் இப்போ உங்க லாஸ் என்ன அப்படிங்கிறத டிஃபைண்ட் பண்ணிட்டீங்க ப்ராஃபிட் தான் வந்து அன்டிஃபைன்டு ஆனால் லாஸ் வந்து பன்னெண்டாயிரத்தி முந்நூறு அப்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி விட்டா உங்கள் சைட்ல மார்க்கெட் கீழே இறங்குது அப்படிங்கும்போது போது கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாது உங்களோட ட்ரேட்ல கான்ஃபிடண்ட்டாக இருக்கீங்கன்னா கன்ஃபார்ம் ப்ராஃபிட் பட் இந்த ரிஸ்க்குமே வேண்டாமே இவ்வளோ பெரிய லாஸ் வேண்டாமே நம்ம வந்து ப்ராஃபிட்டையும் டிஃபெண்ட் பண்ணிக்கலாம் லாஸையும் இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம் அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி பொஷிஷன்ஸ் எடுக்கும் போது உங்களுக்கு ஒரு நாற்பதாயிரம் ரூபா கிட்டே தான் தேவைப்படும் பட் ஆனால் ஒரிஜினலாக அக்கௌண்ட்டில் வந்து ஒரு ஒன் ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்துக்கிட்ட இருக்கணும் அது எப்படிங்கிறது இப்போ நான் ஜீரோதில் போட்டு காமிக்கிறேன் இதுக்கு இன்னொரு ஹெஜ்ஜிங் என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள் இப்போ பதினேழாயிரத்தி நூறு புட்டை நான் வந்து செல் பண்ணியிருக்கேன் அப்போது என்னோடய ப்ராஃபிட்டும் டிஃபைண்ட் லாஸும் டிஃபைண்ட் இப்போ ப்ராஃபிட் அதிகம் லாஸ் கம்மி இது வந்து ஒன் எஸ் டூ டூ ரேஷியோவில் வருது பதினேழாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு கீழே இருக்கும் போதே வந்து எனக்கு ப்ராஃபிட் நான் இப்போ உங்களுக்கு இப்போ லைவாக இப்போ போட்டு காமிக்கிறேங்காட்டி இந்த ப்ரைஸ் இது மார்னிங் போட்டிருக்கும் போது இன்னும் நம்மளுக்கு நல்லா ப்ராஃபிட் இருக்கும் இப்போ இந்த பொஷனை வந்து எப்போ நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னா மார்க்கெட் ரிவர்சல் ஆகி உங்கள் ஸ்டாப் லாஸ் கிட்டாக போகும்னு தெரிஞ்சால் தான் இந்த பொஷன் எடுக்கணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் எடுக்கும் போது இந்த ஃப்யூச்சர் ஃப்யூச்சர் கேஜிங் இந்த காலோடு நீங்கள் இருந்தீங்கனாலே போதும் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கெயின் ஆகும் இந்த தேர்டு பொஷனை வந்து நீங்கள் எப்போன்னா மார்க்கெட் ரிவர்சல் ஆகுது மறுபடியும் பை சைடு மார்க்கெட் திரும்புதுன்னா இந்த ஹெஜ்ஜிங்கை எடுத்துடணும் இமீடியட்டாக இதில் லாஸ் புக் பண்ணாமல் இதை ஹெஜ்ஜிங்கை எடுத்துடணும் ஏன்னா ஒரு சின்ன ஃபுல் பேக் கொடுத்துட்டு மறுபடியும் வந்துடும் ஏன்னா நீங்கள் வந்து பண்ணுறது வந்து ஒரு பொசிஷனல் வியூ அப்போ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணி ப்ராப்பராக ரிஸ்க் ரிவார்டு என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு ட்ரேட் பண்ணிங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டில் லாஸ் பண்ண மாட்டீங்க இது தெரியாமல் ஸ்ட்ராட்டஜி பில்டு பண்ணாமல் பண்ணிங்கன்னா லாஸ் ஆகும் இப்போ இங்கே பாருங்கள் இதுக்கான மார்ஜின் என்ன அப்படிங்கிறது நான் ஜீரோதலை போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இதுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் தேவைப்பட்டிருக்கும் ஏன்னா நான் வந்து ஃப்யூச்சர்ஸை செல் பண்ணுறேன் இப்போ நிறைய பேர்த்துக்கு இதுக்கு எப்படி வந்து இவங்க ஐம்பதாயிரம் மார்ஜின் சொல்கிறாங்கன்னு டவுட் வரும் இங்கே பாருங்கள் நான் போட்டு காமிக்கிறேன் ஃப்யூச்சர்ஸ் செல் இப்போ ஃப்யூச்சர்ஸை நான் தனியாக செல் பண்ணும்போது ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் மார்ஜின் கேட்குது இது கூட வந்து நான் செவன்டீன் சிக்ஸ் ஹண்ட்ரட் காலை பை பண்ணுறேன் ஹெஜ்ஜிங்க்கு அப்போது ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் மார்ஜின் இருக்கணும் ஆனால் ஃபைனல் மார்ஜின் நாற்பதாயிரம் இருந்தால் போதும் இப்போ இதுக்கும் இன்னும் நான் என்ன ஹெஜ்ஜிங் எடுக்கிறேன் பதினே பதினேழாயிரத்தி நூறு புட்டை செல் பண்ணுறேன் அப்போ ஃபைனல் மார்ஜின் என்ன ஐம்பத்தி மூணாயிரம் இருந்தால் போதும் ரிகர்ட் மார்ஜின் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் அப்போது அக்கௌண்டில் வந்து ஒரு ஒன்றரை லட்சம் அந்த மாதிரி வச்சுட்டு இந்த ட்ரேடை பண்ணிங்கன்னா தான் நல்லது ஏன்னா ஃப்யூச்சர்ஸை நீங்கள் பண்ணும்போது ஃப்யூச்சர்ஸ்க்கு வந்து டெய்லியுமே வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இது பண்ணி அந்த அமௌண்ட்டை டிடெக்ட் பண்ணிட்டுருப்பாங்க ஆப்ஷன்ஸ்க்கு அந்த மாதிரி கிடையாது ஃபியூச்சர்ஸ்க்கு வந்து அந்த செட்டில்மெண்ட் அந்த இது இருக்குது ஸோ அதை தெரிஞ்சுட்டு பண்ணுங்கள் அதை பற்றியான கிளியர் வீடியோவும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அப் இது வந்து என்னென்னா ஒரு காம்பினேஷன் ஆப்ஷன்ஸில் ஃப்யூச்சர்ஸ்க்கு ஆப்ஷன் எப்படி எஜ்ஜிங் ஹெஜ்ஜிங் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்கேன் இது மாதிரி இன்னும் ஆப்ஷன் சம்மந்தப்பட்ட ஃபியூச்சர் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் வரும் இன்னும் நான் தெளிவாக அப்டேட் பண்ணுறேன் இன்றைக்கான இந்த பொஷிஷனை நம்ம ப்ராப்பர் ஹெஜ்ஜோட எப்படி எடுத்துருக்கலாம் அப்படிங்கிறதான் நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன் இதில் ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இந்த ஃபஸ்ட்டு வந்து நல்லா அமௌண்ட்டு வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியை பில் பண்ணி பார்த்துட்டு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் ப்ராஃபிட் வரும் தொடர்ந்து வீடியோஸ் எல்லாம் வாட்ச் பண்ணுங்கள் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் நிறைய வீடியோஸ் நிறைய ஹெஜ்ஜிங் வீடியோஸ் இன்னும் நிறையா ப்ராப்பர் வீடியோஸ் எல்லாமே வரும் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ